விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று நடத்திய பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் வரும் 8ஆம் தேதி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் 39வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண இன்று 7வது கட்ட பேச்சுவார்த்தை தில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், பியூஷ் கோயல், சோம் பிரகாஷ் மற்றும் அரசு அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய கிசான் யூனியன் செய்தித் தொடர்பாளர், இன்றைய பேச்சு நிறைவுற்றதாகவும் தங்கள் தரப்பில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டியதின் அவசியத்தை எடுத்துரைத்ததாகவும் கூறினார். அரசு தரப்பிலும் வேளாண் சட்டங்களின் நன்மைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மீண்டும் வரும் 8ஆம் தேதி 2 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.